Hi friends, welcome to Jane Mom's Kitchen. நம்ம சேனல் நீங்க இப்ப தான் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. Subscribe மட்டும் இல்ல பக்கத்துல இருக்க bell button-ஐயும் click பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற वीडियोसலாம் உங்களுக்கு வரும். வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome to Jay Mom's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திரு ஃபுட்ஸோட ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டோம். சோ அதுல ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு வந்து நம்ம குக்க பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாமை அரிசியில செய்ய போற நெய் முந்திரி பொங்கல் mix அந்த பாக்கெட் தான் ஓபன் பண்ணி இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். சோ எப்படி செய்யறதன்றத வாங்க பார்த்தறலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது சாமை அரிசி பொங்கல். சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேக் வந்து உள்ள வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ பேக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 steps கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யறதுன்றதை தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு செய்யறதுக்கு. ஸோ அதில் கொடுத்துருக்கப்படியே தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த பேக்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ வந்து அதுக்கான குக்கரை வந்து எடுத்துட்டேன். மொத்தம் வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து 9 ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து நான் ஆல்ரெடி ஃபுல்லாக விரிவாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து அந்த ஜிப்லாக் கவரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் அது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேல்யூ பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முந்திரி, மிளகு, சீரகம் எல்லாமே காய வச்சு வச்சுருக்கிறது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாமை அரிசி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிறுபருப்பு சேர்ப்போம் இல்லையா, அதனால் பொங்கலுக்கு தேவையான சிறுபருப்பும் அதிலே கலந்து வச்சுருக்காங்க. ஸோ குவான்டிட்டி எல்லாமே அவங்களே வந்து அளவாக கலந்து வச்சுருக்கிறதுனால நம்ம அந்த அரிசியை வந்து அளந்துட்டு அதில் வந்து 3 பங்கு தண்ணி வந்து வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதேபடி நான் அந்த அரிசியை அளந்துட்டு அதில் வந்து 3 பங்கு அளவுக்கு தண்ணியும் வச்சுருவேன். ஸோ வந்து அதை வந்து நம்ம வந்து விசில் விட வேண்டியது தான். இதில் வந்து அவங்க உப்பு சேர்க்கலை. ஸோ அதனால் நம்மளை அந்த ஃபுட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து விசில் விட்டுடலாம். அவங்க வந்து அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதுலேயே பெருங்காயம் இருக்கிறதுனால நம்ம பெருங்காயம் சேர்க்க தேவையில்லை. ஸோ வந்து உப்பும் 1 துளி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா சாஃப்டாக வரும் இல்லையா பொங்கல், அதுக்காக எண்ணெய் விட்டுட்டு இது மூடிட்டேன். குக்கரை மூடி குக்கரை வந்து 3 விசில் வெட்டுறதுக்காக நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன், ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி ஒரு 1/2 முடி தேங்காயில் 3 பத்து அளவுக்கு வர மாதிரி தேங்காயும், 50 கிராம் உடச்ச கடலை, 6 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஒரு நம்மளோட விரல் அளவுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து கிரேட்டர் எடுத்திருக்கேன் தேங்காய் சீவறதுக்கு. அப்புறம் கருவேப்பிலை வந்து தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ தேங்காய் சீவிக்கிறேன். சீவிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ வந்து தேங்காய் சட்னியில் வந்து தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா அதுக்கு வந்து பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் வந்துடுச்சு. ஸோ வந்து 3 விசில் வந்ததும் குக்கர் ஆஃப் பண்ணிட்டு இங்கே தேங்காய் சட்னி அரைச்சி வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் வந்து தாளித்து கொட்ட வேண்டியது தான். அந்த தாளிப்புக்கான ஐட்டமும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ பேக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, சீரகம், இப்படி கருவேப்பிலை, இப்படி எல்லாமே வந்து அவங்களே காய வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெய்யும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த நெய்யை வந்து நம்ம வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் ஆன் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி அளவுக்கு, ஒரு குழி கரண்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு, நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்ச பிறகு மொத்தமாக அவங்க கொடுத்துருக்க எல்லா திங்ஸையும் நம்ம போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், முந்திரி, அதுக்கப்புறமேட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து இப்போது ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொங்கல் பாத்திரத்தில்
அந்த பொங்கல் கூடவே நம்ம வந்து இத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வந்து சூடா சூப்பரா சாஃப்ட்டான பொங்கல் வந்து ரெடி ஆயிச்சு. actually நம்ம டேஸ்டா ரொம்பமன நல்ல வாசனையா இருந்தது. இதுவரைக்கும் சாமை அரிசி வந்து நானே சாப்பிட்டது இல்ல. இதா ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருந்தது. சூப்பரா இருந்து ஒண்ணும் சோ வந்து நம்மளோட டிஷ் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிஷ் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இதனுடைய டீடைல்ஸ் அப்புறம் இது யார்கிட்ட கிடைக்கும் அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स थैंक यू सो मच. வேற ஒரு வீடியோல சூப்பரான வீடியோல நான் உங்களை பார்க்கறேன். Bye bye.